கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்தில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்துக்குள்ளே தேவன் நமக்கு பிரவேசிக்க அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஸ்தோத்திரம் கனம் உண்டாவதாக. இந்த 9வது மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக யாத்திரையாகம புஸ்தகம் 20:6 நாம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இரக்கம் செய்கிற தேவனாகிய கர்த்தர். அவருடைய இரக்கங்களை நாம் இந்த மாதத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எப்படி இரக்கம் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமத்தில் 19:16 நாம் வாசித்து பார்த்தோமானால், அங்கே லோத்து அவனுடைய குடும்பத்தார் தாமதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பட்டணத்துக்கு ஒரு அழிவு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த பட்டணத்துக்கு ஒரு பெரிய தேவனுடைய நியாய தீர்ப்பு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அழிவிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலும் தப்புவதற்கு ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு 2 தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அந்த 2 தூதர்களும் இந்த லோத்தினுடைய வீட்டுக்கு கடந்து போயிருக்கிறார்கள். இந்த லோத்துவை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமாய் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த லோத்துவும் அவன் குடும்பத்தாரும் காரியம் அறியாதவர்களாக உணராதவர்களாக அங்கே தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அங்கே படிக்கிறோம். அவன் தாமதித்து கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் லோத்தின் மேலே இறக்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பட்டணம் முழுவதும் அழிவுக்குள்ளே போனாலும் நாய் தீர்ப்புக்குள்ளே போனாலும் அந்த லோத்தும் அவனுடைய குடும்பத்தாரும் ஜீவன் தப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவன் மேல் இரக்கத்தை வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த தூதர்கள் லோத்துவின் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் 2 பிள்ளைகளுடைய கைகளையும் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து அவர்களை ஜீவன் தப்பும்படியாக அனுப்பிவிட்டான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய இரக்கம் லோத்தோடு இருந்தது நிமித்தம் அந்த குடும்பம் ஜீவன் தப்பப்பட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளே நம்முடைய குடும்பத்தின் மேலே, கணவன் மேல், மனைவி மேல், பிள்ளைகள் மேல் தேவன் இரக்கம் வைப்பாரானால் நம்முடைய குடும்பம் ஜீவன் தப்புவதற்கு பாதுகாப்பாக ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் மேலே நம்முடைய குடும்பத்தின் மேலே இரக்கம் வைக்கிறதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படி அவருடைய பாதத்தில் உட்காருவது, அவரை தேடுவது, வேதத்தை தியானிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை ஆராதிப்பது நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளமாக வெளிப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்காவிட்டால், வேதத்தை நாம் தியானிக்காவிட்டால், ஆண்டவரோடு நேரத்தை நாம் செலவழிக்காவிட்டால் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதாக அர்த்தம் அல்ல.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இறக்கத்தை நாம் பெற வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பாதத்தில் உட்கார வேண்டும். மரியாலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு அனுபவமுடையவளாக இருந்தார். மார்த்தாலோ பல பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறவளாக இருந்தால், அநேக காரியங்களை குறித்து நாம் மாதத்தில் கவலைப்படுகிறவர்களோ கலங்குகிறவர்களாக இராதபடி தேவையானது ஒன்று, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை நாம் கேட்டு கொண்டிருப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம் மேலே, நம்முடைய குடும்பத்தின் மேலே ஆண்டவர் இரக்கத்தை காமிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 21:15 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீமோனின் பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிக அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். அந்த சீமோன் பேதுரு இயேசுவை சிலுவையில் பிடித்து கொண்டு போகிற அந்த நேரத்தில் அவன் இயேசுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி அவன் பின்தொடர்ந்து போய் இயேசுவை அடிக்கிறதும் இயேசுவை துன்புறுத்துகிறதும் இயேசுக்கு நேரிடுகிற காரியங்களை அவன் பின்பற்றி போனது நிமித்தம் அங்கே வேலைக்காரியின் இடத்துல அப்பொழுது தான் அவன் பொய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் பண்ணுகிறான், இயேசுவை சபிக்கிறான். இயேசு யாரென்று தெரியல என்று சொல்லி அவன் மறுதளித்து சோதனைக்குள்ளாக போய் இப்பொழுது தான் வசனத்தை அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனிடத்தில் திரும்புகிறான். ஆண்டவர் 3 பிற்பாடு உயிர்த்தெழுந்து இயேசு இந்த சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனைகளின் நடுவிலும் போராட்டத்தின் நடுவிலும் தனிமையான சூழ்நிலையின் நடுவிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டிருந்தாலும், எது நமக்கு நடந்திருந்தாலும், எந்த நிலையில் நாம் ஜீவித்து கொண்டிருந்தாலும் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு ஜனமாக நாம் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால் அப்பொழுது தான் கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் புடமிடப்பட்டு கொண்டிருக்கலாம், சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், தனிமையாக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனையின் நடுவில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கலாம், அல்லது பல நெருக்கங்கள் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த முடியாத நிலையில் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இரக்கம் செய்கிற கர்த்தரிடத்தில் நாம் இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை யோபு எப்படி சொல்லுகிறார் பாருங்க. யோபு புஸ்தகத்தில் 23:11 நாம் வாசித்தோம். ஆனால் யோபு 23:11 நாம் வாசிக்கும் பொழுது, என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் அவருடைய அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டு. என் அடிகள், அதன் அர்த்தம் எவ்வளோ நெருக்கங்கள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும், நான் அவருடைய வழிகளிலே, அவருடைய நெறிகளிலே நான் தொடர்ந்து முன்னேறி போகிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று யோபு சொல்லுகிறான். இந்த கொரோனா காலத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு, தேவ சமூகத்தில் இருப்பதற்கு, கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கிறதற்கு, கர்த்தரோடு உறவாடுவதற்கு, கர்த்தருடைய சமூகத்தை நாம் இருக்க வாஞ்சிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தில் யோபு சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதும் இல்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை
எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாத படிக்கு, உலகத்து பின்னாலே போகாத படிக்கு, மனுஷனை சார்ந்து கொள்ளாத படிக்கு, பணத்துக்கு பின்னாலே நான் ஓடாத படிக்கு, கர்த்தருடைய வழிகளை நாம் பிடித்து கொள்வோமானால், கர்த்தரை முழுவதும் சார்ந்து கொள்வோமானால், தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாயிருப்பார். நமக்கு நம்முடைய கணவர், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை காரியத்தில் நம்மை உண்டாக்கின தேவன் இரக்கம் செய்கிறவராயிருப்பார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளையும் மாதிரியும் நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். கர்த்தராலே நாம் நடத்தப்படுவோம், காக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த உம்முடைய அற்புதமான வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே லோத்தின் குடும்பத்தின் மேல் இரக்கம் வைத்தது போல, ஆண்டவரே சீமோன் பேதுருவின் இடத்தில் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று கேட்டது போல, கர்த்தாவே நீர் எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், ஊழியத்தின் மேல, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலே நீர் இரக்கம் வைக்கும்படியாய் உன் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் ஜீவன் தப்பும்படியாகவும் மாத்திரம் அல்ல, தகப்பனே ஸ்தோத்திரப்பா, உம்மிடத்தில் நாங்கள் அன்பாய் இருந்து எந்த நிலையிலும் சூழ்நிலைகளிலும் உம்மாலே போதனை அடைந்து உம்முடைய சமூகத்தில் நல்ல பங்கை பெற்று உம்முடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு கர்த்தாவின் நன்மையும் கிருபையங்களை தொடர்ந்து வர நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நீதி நெறிகளை நாங்கள் பின்பற்றுகிறவர்களா இருக்க, உம்முடைய மாதிரியை தொடர்ந்து நாங்கள் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், முன்னேற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.